சப்போஸ் பிட்புல் நாய்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா கப்பு சிப்புன்னு இருக்கணும், ஒரு அளவுக்கு மேல பேச்சுவார்த்தையே கிடையாது, ஸ்ட்ரைட்டா வீச்சு தான். ஒரு தடவை அட்டாக் பண்ணிச்சுன்னா டேமேஜ் பண்றதை ஸ்டாப் பண்ணவே முடியாது, அதை முடிச்சுட்டு தான் அடுத்த விளைவே பார்க்கும். ஆனா ஒவ்வொரு பிட்புலுக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும், கரெக்டான கேரக்டர்ஸ்ல குட்டிகள் பறக்கும் போது யாராலையும் கிட்ட கூட போக முடியாது, ஓனர்ஸையும் குடும்பத்தையும் ஒன்மன் ஆர்மி மாதிரி ஒத்த ஆளா பாதுகாக்கும், இதை தாண்டி நெருங்க கூட முடியாது. ஆனா நிறைய இடத்துல சொல்ற மாதிரி பிட்புல்ஸ் டேஞ்சரஸான டாக் தான், ஆனா எல்லாத்துக்கும் கிடையாது. பிட்புல்ன்ற பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல, பிட்புல் ஆர் நாட் ஜஸ்ட் டாக், இட்ஸ் அன் எமோஷன். ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் இன்னைக்கு லோன்லியா ஃபீல் பண்றா, வீக்கா ஃபீல் பண்றா, அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் கம்பெனியான எவனுமே எனக்கு தேவையில்லடான்னு சொல்ற மாதிரி பிட்புல் கடைசி வரைக்கும் என்ன நடந்தாலும் கூட நிக்கும். ஒரு தடவை முடி பண்ணிருச்சுன்னா அது பேச்சு அதுவே கேட்காது, எல்லாம் முடிச்சுட்டு தான் பாக்குறதுக்கு பயன்படுத்துற மாதிரி தோற்றத்தில் இருந்தாலும் வீரமும் விசுவாசமும் பாசமும் கலந்த செல்லப்பிராணிகளே, குழந்தைகள் வரைக்கும் அன்பா பழகக்கூடிய நாய்கள் ஒண்ணுதான் இந்த அமெரிக்கன் புலி. இந்த வகை நாய்கள் கடினமான எலும்புகளுக்கு பெயர் பெற்றது, பிரம்மாண்டமான தலை, வலுவான தட, அடர்த்தியான கழுத்துன்னு பாக்குறதுக்கு நாய்கள் உலகத்தோட பாடி பில்டர்ஸ் மாதிரி இருக்கும். இதிலே ஸ்டாண்டர்ட் பாக்கெட் எக்ஸல் டபுள் எக்ஸல் பல விதமான அளவுகள்ல உருவாக்கி வச்சிருக்காங்க. 16 இன்ச்ல இருந்து 23 இன்ச் உயரமும் 70ல இருந்து 100 பவுண்ட் எடை வரைக்கும் இருக்கும். ஆக்ரோஷமான நாய்கள் பேர் வாங்கி இருந்தாலும் தன்னோட குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட குழந்தை மாதிரி பழகும். அமெரிக்கன் பிட்புல் டெரியர், ஸ்டாஃபோர்ட் டெரியர், புல்டாக பயன்படுத்தி இந்த நாய் உருவாக்கி இருக்காங்க. பெரிய சைஸ்ல மாசிவான உடலமைப்போட உருவாக்குறது முத்திரகுத்தி பல நாடுகள் பேன் பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. பிட்புல் நாய்கள் இல்ல எந்த இனத்தை எடுத்துக்கிட்டாலும் நீங்க வளர்க்கறத பொறுத்து தான் இருக்கு. உண்மையிலே அன்பா வளர்த்திருந்தா உங்களுக்கு ஆபத்து வரும்போது பூனை கூட புலியா மாதிரி உங்களை காப்பாத்தும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிட்புல்ன்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஒரு பிட்டுக்குள்ள காலை அவுத்து விட்டுருவாங்க. இந்த நாய்களை வச்சு அடக்குறதுனாலதான் இதுக்கு இந்த பேரை வச்சாங்க. சப்போஸ் நீங்க குட்டிய வாங்குறப்ப வளர்றதுக்குள்ள ட்ரைனிங் கொடுத்துருங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது உலகம் ஃபுல்லா நடந்த நாய்க்கடி சம்பவத்துல 50% பிட்புல்ஸ் தான் காரணமா இருந்திருக்கு. குட்டியிலேயே வேக்சின் ஸ்கெடியூல் கரெக்டா போட்டு வச்சிருந்தா பிரச்சனை இல்ல, இல்லன்னா கடி வாங்குறவன் நிலைமை கவலை கிடந்தா. இன்னைக்கு உலகத்துல பெட் டாக்ஸ் இருக்குல்ல, அதுல 6% பிட்புல்ஸ் தான் வளர்க்கறாங்க. நாயிலே மோசமான நாயில ஒண்ணுதான் பிட்புல், ஆனா இன்னொரு ஒரு நாய் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அந்த பிட்புல் மாதிரி உங்களை காட் பண்ண வேற எதுவுமே இல்ல, உங்க மேல எவனாலையும் கைய வைக்க முடியாது. ஒழுங்கா வளர்க்க தெரிஞ்சவன் புளிய கூட பூனை மாதிரி வளர்ப்பான். முக்கியமா குழந்தைகளை பாதுகாக்கறதுல கில்லி மாதிரி ஒரு இன்ச் கூட நகலாது, நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் அப்படியே இருக்கும். இந்த நாயை உங்களுக்கு வளர்க்கணும்னு ஆசையா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தான் ஒன்னு சொல்றேன்னு நீங்க வேணா கேட்டு பாருங்க. நாயில எது மோசமானதுன்னு கேட்டா எல்லாருமே பிட்புல் தான் சொல்லுவாங்க. சப்போஸ் அதை வாங்கிட்டீங்கன்னா குட்டியில ஒண்ணும் தெரியாது, எல்லா டாக்ஸும் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபுல் பொட்டன்ஷியலே வெளியே வரும். டிசிப்ளின் சொல்லி கொடுக்காம, ப்ராப்பரா ட்ரைனிங் பண்ணாம அப்படிலாம் எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, சோறு போடுறப்ப ஃபுட் அக்ரஷன்ல கையை கடிச்சிரும். இன்னும் வெறியாச்சுன்னா எதை கடிக்கனே தெரியாது, அது ஒரு உயிர், கம்ப்யூட்டரோ செல்போனோ கிடையாது. இந்த மாதிரி ஆசையா நாயை வாங்கிட்டு அம்போன்னு விடுறது தப்பா கரெக்டான கமெண்ட்ல சொல்லுங்க. கோபமே படாம கோபத்தை வர வச்சு கடிக்கிறதுல தான்டா இவன் ஸ்பெஷலிஸ்ட்னு வேர்ல்டுலயே டேஞ்சரஸ் டாக்னு எதுன்னு கேட்டா முதல்ல சொல்றது பிட்புல தான். அதுக்கேத்த மாதிரி தலைவன் உலகம் ஃபுல்லா பண்ணிருக்கான். இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் வாக்கிங் போனப்போ ஒரு குழந்தைய கடிச்சு தின்னுருச்சுன்னு ஒரு பக்கம் அன்பு பாசமா இருந்தாலும் மறுபக்கம் வெறி கொண்டு இருக்கும். ஒரு நாயை இன்னொரு நாயை கடிச்சு கொல்லணும்னு உருவாக்கப்பட்டனால கோபம் தலைக்கேறினா கொடூரமா கடிக்கும். ஒரு தடவை உங்களை கடிச்சுட்டா ஆக்ரோஷமா மாறிடும், தப்பிக்கவே முடியாது. பைட்டிங் வாஸ் ரொம்ப அதிகமா இருக்கறனால 7ல இருந்து 8 பேரோட ஹெல்ப் இல்லாம தப்பிக்கவே முடியாது. குட்டையான உருவத்துல கட்டுக்கட்டான உடம்போட பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கும். இதனால தான் பல நாடுகள்ல இத பேன் பண்ணிருக்காங்க. பாருங்க, ஒரு காலத்துல தான் பிட்புல் மாதிரி மரணமான நாயே இல்ல, தயவு செஞ்சு இதெல்லாம் வாங்கி வளர்க்காதீங்க அப்படினு ஊரே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. பிகாஸ் அது ஒரு ஒன் மேன் டாக், ஓனர் அட்டாக் பண்ணிருக்கு, அன்ஸ்டேபிள் டாக், ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா இப்போ பார்த்தா ஷாக்கிங்கா இருக்கு. இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்ல இருக்கல தெருவுல இருக்கும்ல, அதெல்லாம் எல்லாரையுமே விரட்டி விரட்டி கடிக்குது. இப்ப ரீசென்ட் டேஸ்ல ஏதோ நிறைய நாய் நம்ம ரோட்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. பவர்ஃபுல்லா இருக்கிற பிட்புலோட 10 வீக்னஸ் தெரியுமா? நேச்சுரலாவே ஸ்கின் டிசீஸ் வரும், அலர்ஜி வரும், ஸ்கின் கேன்சர் கூட வரும், ஓவர் வெயிட், ஓவர் ஆக்டி, மூட்டு வலி வரும். இந்த மாதிரியான நாய்களுக்கு ஒரு காமனான ப்ராப்ளம், ஹிப் ஜாயின் டெவலப் ஆகாம இடுப்பு எலும்பு பிரச்சனை வரும். இது போக தைராய்டு, அலர்ஜி, ஹார்ட் டிசீஸ், கண்ணுல புற விழுகும், சம்டைம்ஸ் விழுந்தா எந்திக்க முடியாது, ரேர் கேசஸ்ல வீல் சேர மாட்டி விடணும். சோ இதெல்லாம் இந்த நாயோட ரொம்ப ரொம்ப காமனான ஒரு இஷ்யூ. ஏன் பிட்புல்ஸ் அட்ராக் பண்ணுது தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல 50% டாக்ஸ் அட்டாக்ல பிட்புல்ஸ் தான் காரணமா இருக்கு. இதுக்கு காரணம் குட்டிகள் வாங்கும் போது சர்டிஃபைட் பிரீடரா செலக்ட் பண்ணி வாங்கணும்,
இல்லைன்னா ஓனரா இருந்தாலும் சரி, ரோட்ல போறவனா இருந்தாலும் சரி, ஒரே கடிதான் தலை தனியா வந்துடும். ஏகப்பட்ட பேர் இதனால பாதிக்கப்பட்டு பாதிலேயே விட்டுருவாங்க. அது இன்னும் டேஞ்சர். அதோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குன்னே தெரியாது. அதை அடாப்ட் பண்ணி வளர்க்கறவன் செத்தான். என்னதான் டேஞ்சரா இருந்தாலும் வளர்க்க தெரிஞ்சவனுக்கு புலியும் பூனை மாதிரி தான். இந்த மாதிரி டயலாக் விடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிட்புல் ஏன் டேஞ்சரான நாய்னு சொல்றாங்க? உலகத்திலே ஆபத்தான நாய்கள்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பிட்புல் தான். உருவத்துல மூர்கத்தனமா இருந்தாலும் குணத்துல எஜமானரையும் குடும்பத்தையும் துணிச்சலா பாதுகாக்கும். இதோட எதிரியை வீழ்த்துறதுக்கு இதோட ஒரு கடியே போதுமானது. ஏன்னா இதோட தாடா அவ்வளவு வலிமையானது. இந்த வகை நாய்களை பெரும்பாலான நாடுகள்ல தடை பண்ணிருக்காங்க. 2017 மட்டும் 20 பேருக்கு மேல போட்டு தள்ளிருக்கு. கடந்த 10 வருஷத்துல 400 பேருக்கு மேல காவு வாங்கியிருக்கு. இந்த ஒரு நாயை நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பிட்புல்லை நம்ம நாய்களை கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம நாய்கள் என்னதான் திறமையா இருந்தாலும் பிட்புல் முன்னாடி நிக்கவே முடியாது. ஒரே ஜம்ப்ல 10 அடி நீளத்தை தாவ முடியும், 1000 கிலோ வெயிட்டை இழுக்க முடியும், 15 மீட்டர் ஹைட்ல உள்ள டார்கெட்டை அடிக்க முடியும். எவன் நல்லவை, எவனை எப்ப கடிக்கணும், எவனை பார்த்தா குலைக்கணும்ன்றத பார்வையிலேயே கணிச்சிரும். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நம்ம பிரீடு பண்ணவே முடியாது. பிட்புல்ஸ் ஆர் பார்ன் ஃபைட்டர்னே சொல்லலாம். போராடுறக்கணும் உள்ளேயே இருக்கும். இந்த வீடியோ போராடியாச்சும் ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கைஸ் யாரும் பேனிக் ஆக வேண்டாம். கொலை பண்றது இதோட டிஎன்ஏலே கலந்துருக்குன்னு சொல்றாங்க. 1700 இந்த பாசமா வளர்க்கணும், இல்லனா நாயை வாங்கவே கூடாது. வாங்கிட்டு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம கட்டி போட்டு வளர்த்தா ஓனரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் அது கடிக்க தான் செய்யும். அதோட நேச்சரே அதுதானே. எல்லா தப்பையும் நம்ம பண்ணிட்டு மொத்தமா நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லக்கூடாதுல. நீங்க அதிகமா போன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா இல்ல நாய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நாய்லாம் இல்ல, இந்த ஒரு நாய் மட்டும் உங்களுக்கு கம்பானியன் டாகா, கார்ட் டாகா இல்ல உங்களுக்கு ஆப்பு வைக்கிற டாகான்றது நீங்க வளர்க்கறத பொறுத்து மட்டும்தான் இருக்கு. பிட்புல்லோட எனர்ஜி லெவலுக்கு யாருமே கிட்ட நிக்க முடியாது. ஒரே ஜம்ப்ல 5 மீட்டர் தூரத்தை அசால்ட் ஆகும். ஒரு தாட்டி ஜாவை வச்சு லாக் பண்ணிட்டா யாரு நினைச்சாலும் தப்பிக்க முடியாது. ஹை எனர்ஜி டாக்ன்றனால ஒரு நாளைக்கு 1 ஹவர் ஆச்சு எஸ்எஸ் மஸ்ட். இதை வாங்கிட்டு வளர்க்க தெரியாம ஸ்ட்ரெஸ் ஆகி பர்ஸ்ட் அவுட் ஆறனாலதான் யாரு என்ன எவனு பார்க்காம கடிச்சு வச்சிருது. இதை எப்படி வளர்க்கணும்னு தெரியாம தேவையில்லாம கடி வாங்குறாங்க. வளர்க்க தெரிஞ்சவன் எதனால வளர்ப்பான்? இந்த வீடியோ வளர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க. பிட்புல் என்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? வெறித்தனமான நாயோட கலப்பினமா உருவான நாய்களை மொத்தமா பிட்புல் சொல்லுவாங்க. அமெரிக்கன் பிட்புல் டெரியர், ஸ்டாஃபோர்ட் டெரியர், இந்த மாதிரி இன்னும் சில நாய்கள், இது எல்லாத்தையுமே காமன் நேமா பிட்புல்னு சொல்லுவாங்க. பிட்புல்ன்றது பிரீட் இல்ல, அது ஒரு பேர். நாளடைவில் பிட்புல்ன்ற பேரை தலைவனுக்கு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து தலைவனை கையிலேயே பிடிக்க முடியல. ஒன்னு தொடர்ந்து இவனை பத்தி நியூஸா வந்துகிட்டே இருக்கும், இல்லைன்னா இருக்கிற இடமே தெரியாது. சோ இந்த மாதிரியான பிட்புல்ஸ் நீங்க வாங்குவீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது ஏன்டா பிட்புல்ஸ் மட்டும் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு தெரியுமா? காலையில 1/2 கிலோ பீஃப் பிரியாணி இருக்கு, ஆட்டுக்கால் எலும்பு கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அடுத்து ஃபுல்லா ஒர்க் அவுட், ஆப்டர்நூன் 4 முட்டை, கொஞ்சம் ரைஸ், நைட்டு கால்சியம் டேப்லெட் இருந்தா அதை கொடுத்துக்கலாம். சிக்கனை வேக வச்சு மஞ்சள் தடவி டின்னரை முடிச்சுட்டு கொஞ்சம் வாக்கிங், அப்புறம் ஃபுல்லா கார்டிங் தான். மார்னிங் ரெஸ்ட் எடுத்துட்டு அகைன் ரிப்பீட். ஒரு நாய் எவ்வளவு சாப்பிடுது தெரியுமா? ஏன்டா இந்த நாய்களுக்கு மட்டும் மசில்ஸ்ல உடம்பு இல்லாம உடம்பே மசில்ஸா இருக்குன்னு தெரியுமா? இதுக்கு காரணம் ஜெனடிக்ஸ் தான். நீங்க சாதாரண சாப்பாடு போட்டாலும் சரி, கறி சாப்பாடு போட்டாலும் சரி, பாடி பில்டர்ஸ் மாதிரி மசில்ஸ் டெவலப் ஆயிரும். ஆரம்பத்திலேயே மத்த நாய்களோட ஸ்ட்ராங்கா வேணும்னு காளைகளை அடக்குறதுக்கும் கஷ்டமான வேலைகளை செய்யறதுக்கும் உருவாக்கி கடைசியில WWE மாதிரி நாய் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணாங்க. அடி உத குத்துன்னு இருந்த நாயை இப்ப அன்பு பாசம் காட்டி வீட்டுல வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பிட்புல்ஸ் வளர்க்கலாமா வேண்டாமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.